ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, கூகுள் பே நீங்க சப்போஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது கூகுள் பே அக்கௌண்ட்டை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலமா ஆட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணும்போது டெபிட் கார்டு தேவைப்படும். பட் இப்போ என்ன புதுசாக கொண்டிருக்காங்க அப்படின்னா, ஆதார் மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டிருக்காங்க. ஸோ ஆதார் மூலமா ஆக்டிவேஷன் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் நீங்க என்ன அக்கௌண்ட் ஆட் பண்றீங்களோ அந்த அக்கௌண்ட்ல ஆதார் வந்து ஒரு கேஸ் டாக்குமெண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாம். இது எப்போ பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, ஒன்று டெபிட் கார்டு இல்லாத யூசர்ஸ், அதாவது நான் வந்து பேங்க்ல எனக்கு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இல்லை நான் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி இந்த வெரிஃபிகேஷன் பண்ண விரும்பலை, ஃபார் எனி ரீசன் என் கையில் ஏடிஎம் கார்டு இப்போ இல்லை ஒரு கன்வீனியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை என்னோட ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணி வெரிஃபை பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க ஆதார் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹேண்டியாக கொண்டிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்க இந்த டைமில் லிமிட்டட் பேங்க்ஸ் தான் வந்து இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. பட் சூன் வந்து நிறைய பேங்க்ஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து யூபிஐல நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் பண்ணப்பட்டிருக்கணும், ஒரு கேவைசி டாக்குமெண்ட்டா லிங்க் பண்ணப்பட்டிருக்கணும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து யூஐடிஐல, அதாவது ஆதார் போர்ட்டல்ல நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே மொபைல் நம்பர் தான் உங்களுடைய பேங்க்ல இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா இருக்கணும். ஸோ இது ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்து கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஆதார் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுடைய யூபிஐ ஆப்பை ஓபன் பண்ணிட்டு, அதாவது கூகுள் பேவை ஓபன் பண்ணிட்டு யூபிஐ ஆன்போர்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதுல ஆதார் வந்து ப்ரிஃபர்ட் ஆப்ஷனா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய முதல் 6 டிஜிட்ஸ், ஆதார் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் 6 டிஜிட்ஸ் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஸோ அதை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய போனுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த போன் அப்படிங்கிறது ஆதார் ஆத்தன்டிகேஷன். ஸோ ஆதார்ல என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். இந்த ஓடிபி கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பேங்க், எந்த பேங்க்கை நீங்க ஆத்தன்டிகேட் பண்ண ட்ரை பண்ணீங்களோ அந்த பேங்க் வந்து உங்களை ஆத்தன்டிகேட் பண்ணிடுவாங்க இந்த பர்டிகுலர் யூபிஐ ஆப்புக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க தாராளமாக உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷனை கூகுள் பே மூலமா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதாங்க, இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெபிட் கார்டை இன்வால்வ் பண்ணாம இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். எய்தர் கார்டை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க, இல்லை கன்வீனியன்ஸ்க்காக நான் கார்டு யூஸ் பண்ண விரும்பல, இல்லை ஃபார் எனி ரீசன் சேஃப்டி ரீசன்ஸ் நான் கார்டு டீடைல்ஸ் வந்து யூபிஐல என்டர் பண்ண விரும்பல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளான ஆதார் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளான நான் சொல்லும்போது இது வந்து ரொம்பவே செக்யூர் அப்படிங்கிறது நீங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரெண்டு லெவல் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து நார்மலாக பண்ணக்கூடிய ஆத்தன்டிகேஷன், இன்னொன்று வந்து ஆதார் சைட்லேருந்து ஆத்தன்டிகேட் பண்ணி பண்ணுறனால டபுள் செக்யூரிட்டியா இருக்கும் அப்படிங்கறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்வீனியன்ஸ்க்காக பண்றோம் அப்படின்னு மட்டும் கிடையாது, இந்த மெத்தட் மூலமா பண்றது செக்யூரும் கூட அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.